ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ டாட். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து ஒரு சீனியர் இன்ஜினியர் கோடை வந்து ரிவ்யூ பண்ணுறது. சப்போஸ் நீங்கள் ஒரு டீமில் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து கோடு வந்து புல் ரிக்வஸ்ட் அனுப்புகிறாங்க ரிவ்யூ பண்ணுறதுக்காக, அந்த கோடை வந்து எப்படி ரிவ்யூ பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம சில சஜஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம வந்து சொல்யூஷன்ஸையும் சஜஷன்ஸ் தான் ப்ரொவைட் பண்ண போகிறோம். நம்ம வந்து அந்த டெவலப்பரை அட்டாக் பண்ணவே கூடாது. நீ இப்படி நீ சரியில்லை, நீ இந்த கோடு நல்லா எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டெவலப்பரை அட்டாக் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி இதை மாற்றிடலாம், சொல்யூஷன்ஸையும் சஜஷன்ஸையும் கொடுக்கணும். அதுதான் நம்மளுடைய கோலாக இருக்கணும். ஸோ வி ஹாவ் டு கொலாபரேட். நம்ம வந்து கம்பீட் பண்ணக்கூடாது, நம்ம வந்து அட்டாக் பண்ணக்கூடாது, அப்புறம் ப்ளேமும் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஒரு வேல்யூவை டெலிவர் பண்ணணும், அவங்களுக்கு வந்து சொல்யூஷன்ஸையும் சஜஷன்ஸையும் கொடுக்கணும். ஸோ ஆல்வேஸ் வந்து நம்ம கொலாபரேட் பண்ணி ஒரு நல்ல சொல்யூஷனாக ஒரு டீமாக கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் எப்போயுமே உங்களுக்கு இருக்கணும். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, புல் ரிக்வஸ்ட் உடனே வந்து ஆரம்பிச்சிடக்கூடாது. கோட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் எடுத்தவொடனே புல் ரிக்வஸ்டுடைய டிஸ்கிரிப்ஷன் பார்க்கணும், அது உங்களுக்கு புரியுதான்னு பார்க்கணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபீச்சர் வந்து, இல்லை நீங்கள் டிக்கெட் ஜீரா டிக்கெட் கூட நீங்கள் ரீட் பண்ணலாம், அந்த ஃபீச்சரே உங்களுக்கு புரியுதான்னு பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஜேயூனிட் டெஸ்ட் கேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஜேயூனிட் டெஸ்ட் கேஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணும்போது தான் அவங்க என்ன ஃபீச்சர் எழுதியிருக்காங்க அது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் யூனிட் டெஸ்ட் கேஸ்லேருந்து ப்ரொடக்ஷன் கோட் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் கோடை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரொடக்ஷன் கோடை வந்து கோட் ரிவ்யூ பண்ணும்போது நிறைய வை கேள்வி கேளுங்க. ஏன் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஏன் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஏன் இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஏன் இந்த கிளாஸை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் நிறைய வை கேள்வியை கேட்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோடை ரிவ்யூ பண்ணும்போது டிசைன் பிரின்சிபல்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் கோட் டூப்ளிகேஷன் எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி அதை பாயிண்ட் அவுட் பண்ணி டெவலப்பருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களா, ஜாவாவுடைய ஜாவாவோ காட்லியோ எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்களோ அந்த லாங்குவேஜுடைய ஃபீச்சர்ஸ், லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸை உங்களுக்கு புரியுதா, அதே மாதிரி அவங்களுக்கும் புரிஞ்சு வித் கிளாரிட்டி அவங்க எழுதியிருக்காங்களா, அப்படி ஏதாவது க்வெஷ்சன்ஸ் இருந்துச்சுன்னா பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட்டை நீங்கள் அந்த கேள்வியை கேட்கணும். கண்டிப்பாக ஆஸ் அ டீமாக அதில் ஃபுல் கிளாரிட்டி இருக்கணும். அப்புறம் நல்ல கோடை பார்த்தீங்கன்னா, இந்த கோட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். தட்ஸ் அ குட் ப்ராக்டிஸ். அப்போ என்ன ஆகுனா, அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே இது நல்ல கோட், நம்ம நெக்ஸ்ட் டைம் இதே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். இப்போ நைன்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கோட் ரீடபிலிட்டி இருக்கணும். கண்டிப்பாக வந்து கோட் ரீடபிலிட்டி ரொம்ப ஹை லெவலில் இருக்கணும். ஏன்னா ஒருத்தங்களுக்கு புரியலனா இன்னொரு டெவலப்பர் புதுசாக ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் அது புரியாமல் போயிடும். ஸோ ரீஃபேக்டரிங் கன்சர்ன்ஸை நீங்கள் வந்து ரைஸ் பண்ணணும். இந்த கோட் எனக்கு புரியல, இந்த மெத்தட் நீங்கள் மாற்றலாம், இந்த மெத்தட் நேமை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாயிண்ட்ஸை வந்து ரைஸ் பண்ணலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா, இஃப் எவ்ரி திங் கோஸ் ஃபைன், நீங்கள் வந்து எனக்கு இந்த கோட் பிடிச்சிருக்கு, நம்ம வந்து ஷிப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த பாயிண்ட்டை நீங்கள் சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். தேங்க்யூ, பாய்.